பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த கட்டளைகள் பாருங்கள், அதை மனதில் ஆழமாய் பதித்து கொண்டால் ஆண்டவர் எப்போவுமே நம்ம கூட இருக்கிறதை உணர முடியும். இந்த வேத வசனம் அவ்வளோ முக்கியமானது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் 10 கற்பனைகள் 10 கமாண்ட்மெண்ட்ஸ் ரொம்ப விசேஷமானதில்லை. ஒரு மனிதன் வாழ வேண்டிய முறைக்கு அந்த 10 கட்டளைகளை ஆண்டவர் எழுதி கொடுத்தார். புதிய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு கிறிஸ்து அதையே சுருக்கி 2 கட்டளையாக இதான் முக்கியமான கட்டளைகள் என்று கொடுத்து விட்டார். இந்த 2ல நம்ம முக்கிய கவனம் செலுத்தினாலே போதும், அந்த 10 கற்பனைகளும் இதுக்குள்ளே அடங்கி இருக்கிறதை பார்க்க முடியும். முதலாவது மத்தேயு 22:37, நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. நம்மை உண்டாக்கின தேவனிடத்தில் சாதாரணமாய் அன்பு கூறுவதல்ல, முழு மனதோடு முழு பலத்தோடு நம் ஆண்டவர் மேலே அன்பு கூறணுமா? அப்போ அவருக்கு தான் நம்முடைய முதல் அன்பு. என்னை சிருஷ்டித்தவர், என்னை காத்து நடத்துகிறவர், எனக்காக தம்முடைய குமாரனை உலகத்துக்கு அனுப்பி சிலுவிலே மறிக்க வைத்தவர், அவர் மேலே தான் என்னுடைய முதல் அன்பு. முழு இருதயத்தோட முழு ஆத்மாவோட முழு பலத்தோட நாம் நேசிக்கிறாண்டவரேன்னு சொல்லும்போது அவருடைய உள்ள மகளும் பாருங்கள், அப்படி அவரை நேசிக்கணும். 2வது, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவதைப் போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். நாம் தேவனிடத்தில் முழு இருதயத்தோடு அன்பு கூறுந்தோன்னு வைங்களேன், அவரை தவிர வேறு எதையும் நம்ம வணங்க மாட்டோம், வீழிலே அவருடைய நாமத்தை வழங்க மாட்டோம், அவர் என்ன சொன்னாலும் அது கீழ்ப்படைந்த நடப்போம், அதான் ஆண்டவர் மேலே வைக்கிற அன்பு. அப்புறம் நம்ம பிறரிடத்தில் அன்பாக இருந்தால் பிறர் பொருளை இச்சிப்போமா, திருடுவோமா, பொய் சாட்சி சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம்ல. அதுதான் இயேசு அத்தனையும் அப்படி சுருக்கி கொடுத்துருக்கிறார். அதைத்தான் அங்கே எழுதி வைத்திருக்கிறோம் பாருங்கள். அதாவது பிரதான கற்பனை, கிரேட் கமாண்ட்மெண்ட், இயேசு சொன்னது எப்போவும் மனதில் ஆழமாக பதித்து கொள்ளணும். அதாவது நம்ம எல்லாருமே நேசிப்போம், கிறிஸ்தவங்க அன்பாக இருக்கணும்னு ஆனா சொன்னதுனால எல்லோரும் நேசிப்போம். ஆனால் இயேசு என்ன சொல்லுகிறார், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவதைப் போல பிறனிடத்தில் அன்பு கூறணும். நம்ம எப்படி நேசிக்கிறோமோ அதே மாதிரி மற்றவங்களை நேசிக்கணும். அந்த மாதிரி அன்பு இருக்குதா? இயேசு அதைத்தான் காண்பித்தார். இந்த 2 அன்பை தான் சிலுவை நமக்கு போதிக்கிறது. 1, சிலுவை நேராக ஒரு மரம் இல்லை, அது தேவனிடத்தில் அன்பு கூறணும் என்பதை காண்பிக்கிறது. குறுக்காக ஒரு மரம் வைக்கப்பட்டிருக்கல, உங்களை சுற்றில் இருக்கிற எல்லா மக்களோடு நீங்கள் அன்பு கூறணும். இது ஆழமாக பதித்து கொள்ளுங்கள். தேவனிடத்தில் முழு இருதயத்தோடு அன்பு கூறுவது, நம்மை சுற்றி இருக்கிற மக்களிடத்தில் என்னை நேசிப்பதை போல நான் மற்றவர்களை நேசிப்பது, இதுக்கு ஒப்பு கொடுத்து வாழ்ந்து பாருங்கள். நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க, சமாதானமாக இருப்பீங்க, உங்களுக்குள் ஒரு பொது பலன் இருக்கும். இந்த அன்பிலே குறைவுபடும் போது தான் வீட்டுக்குள்ளே பிரச்சனை, வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை, எங்கே போனாலும் பிரச்சனை. இந்த அன்புக்கு முதலிடம் கொடுங்க, எல்லா சூழ்நிலையும் ஒரு இனிமையான சூழ்நிலையாக மாறிவிடும். அன்பில் குறைவுபட்டனால் தானே வீட்டுக்குள்ளே உங்களுக்கு இன்றைக்கி பிரச்சனை. இந்த இயேசு சொன்ன அன்பு இல்லாதனால் தானே வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை, ஒரு நிம்மதி இல்லாமல் சுற்றிக்கிட்டே இருக்கிறோம். யோசித்து பாருங்கள், இந்த அன்புக்கு பூரணமாக இடம் கொடுத்துருங்க. இந்த பரிசுத்த ஆவியானவர் மூலமாக இந்த தேவ அன்பு நம்முடைய உள்ளத்தில் ஊற்றப்படும் என்று வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. அந்த சிலுவையின் அன்பு நமக்குள்ளே ஊற்றப்படணும். அதுக்காக நம்ம வாஞ்சியோடு ஜெபம் செய்யணும். இந்த அன்பு உங்களுக்கு வேணும் தானே? அப்போ ஜெபிக்கிறீங்களா, ஆண்டவரே நான் முழு இருதயத்தோட முழு பலத்தோட நான் முழு ஆத்மாவோடு உம்மை நேசிக்கணும், அந்த அன்பை எனக்கு தாரும், என்னை நேசிக்கிற போல நான் எல்லாரையும் நேசிக்கணும், அந்த இயேசு கிறிஸ்துவின் அன்பு, தெய்வீக அன்பு எனக்குள் ஊற்றப்படட்டும், எப்பொழுது அந்த அன்பினால் நிறைந்திருக்க கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஆமேன், ஆமேன்.